சக்கப்பட சேனலில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு டேஸ்டியான கஸ்டர்ட் ஸ்டீம்டு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி சக்கப்பட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பல டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் ரெண்டு பவுல் தனியாக எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் எக்கோட ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம டோட்டலாக மூணு எக் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி மேலே சின்னதாக ஹோல் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து ஒயிட் மட்டும் தனியாக வந்துடும், பேலன்ஸ் இருக்க எல்லோவை இன்னொரு பவுலில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூணு எக்கும் இப்போ எடுத்தாச்சு, இது இருக்கட்டும். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேனில் பால் வந்து 100 ml எடுத்துக்கலாம். 100 ml எடுத்துகிட்டு நான் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணல, 2 teaspoon அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா நமக்கு ஈஸியாக வந்து கட்டி விழுந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கஸ்டர்ட் டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 teaspoon கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 minutes அளவுக்கு இது நல்லா குக் ஆகட்டும், அது தனியாக வச்சிடலாம் ஆறட்டும். இப்போ நம்ம எல்லோ மட்டும் தனியாக இருக்கு இல்லையா, அந்த பவுலில் ஒரு 1/2 cup அளவுக்கு சுகர் போட்டு நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நல்லா இது வந்து ஒயிட் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணோம், அப்போ தான் நமக்கு கேக் வந்து சூப்பராக நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். இதில் வந்து 1/2 cup அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் 3 drops ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் லைட்டாக இருந்ததுன்னா ஒரு 1 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் அந்த எல்லோ கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா ஒயிட் கலரில் வந்துருச்சு. அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும், இப்போ ஒயிட் எடுத்தோம் இல்லையா, அதை தனியாக எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 cup அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1/4 cup கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா சுகர் கரையணும். இதில் வந்து நான் 2 teaspoon அளவுக்கு வெண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு வெண்ணெய் வேண்டுன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து முன்னாடியே எடுத்து வச்சுருங்க, 1 hour முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. நல்லா மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்க அளவுக்கு வெண்ணெய் இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வெண்ணெய் கரைஞ்சிருச்சு, இதுவும் நல்லா நுர வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1/2 cup அளவுக்கு நீங்கள் மைதா சேர்க்குறேன். நீங்கள் மைதா வேண்டுன்னா கோதுமையும் சேர்த்துக்கலாம். 1 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1 pinch அளவுக்கு சால்ட் டேஸ்ட்டுக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே சைடில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸில் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோடைய அந்த மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கஸ்டர்ட் பவுடர் மிக்சரையும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 minutes தான், நம்ம சூப்பராக கஸ்டர்ட் கேக் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். கஸ்டர்ட் பவுடர் வந்து நார்மலாக நமக்கு மார்க்கெட்லேயே கிடைக்குது. அதனால் சூப்பராக நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கேக் ட்ரேயில் நான் வந்து பட்டர் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பட்டர் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து ஏர் பபிள்ஸ் இருக்காது. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் அடியில் தண்ணி வச்சு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஒரு 10 minutes வந்து சிம்மில் வச்சு சூடாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்து அப்படியே உள்ளே வந்து வச்சிடலாம். மேலே வந்து ஒரு மூடி போட்டுடலாம், அதை நம்ம காவியிலேருந்து தண்ணி வந்து கீழே ஸ்டீம்லேருந்து போகாது. இப்போ பாருங்கள் ஒரு 30 minutes ஆகிடுச்சு, நம்ம செக் பண்ணிடலாம். சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு, மாவு ஒட்டி வரல. இப்போ நம்ம எடுத்துடலாம். இல்லை அந்த ஸ்டீம்லேயே நமக்கு கேக் வேகிறனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே நம்ம எடுத்துடலாம், நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் லைட்டாக பட்டர் மட்டும்தான் போட்டோம், பட்டர் ஷீட் கூட போடல. எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து கேக் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக வந்து நம்ம கார்னிஷிங்க்காக நான் வந்து சுகர் பவுடர் வந்து மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் ஃபில்டர் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா நமக்கு சூப்பராக நமக்கு வந்து கேக் ரெடி ஆகிடும். மேலே லைட்டாக கார்னிஷிங்க்காக நான் வந்து பாதாம் வச்சுருக்கேன். நீங்கள் செரி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கட் பண்ணும்போதே தெரியும். ஜஸ்ட் ஒரு 10 minutes தான், சூப்பரான கஸ்டர்ட் ஸ்டீம்டு கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் லைட்டாக வந்து ஹனி போட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஹனியோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த கேக் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்னு. ஜஸ்ட் 10 minutes தான், ஒரு பிகினஸாக இருந்தால் கூட சூப்பராக இந்த கேக் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சக்கப்பட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.